SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ். நீங்க அந்த குற்றவாளிகளை கைது செய்ய சொன்னா, அவங்களை ஒரு விசாரணைக்குள்ள கொண்டு வர சொன்னா, அதை பண்ணாம மக்களை அடிச்சு ஒடுக்கிறதும் நொறுக்கிறதும் அந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இயல்பா எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். நம்ம என்ன மாதிரி குரல் கொடுக்குறோம், எதுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. மாணவி குறித்து நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கலவரக்காரர்களை வந்து அரசாங்கம் ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்குது, காவல்துறை வந்து அராஜகமா பண்ணி அவங்களை கைது பண்றாங்க அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேசுறோம். அந்த சக்தி மெட்ரிக் பள்ளியோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட ஓனர் பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கீதம் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியுது, வெளிப்படையா தெரிய வருது. மாணவி செத்து பல மணி நேரம் கழிச்சுதான் மருத்துவமனைக்கு மாணவி தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. இப்படி பல சந்தேகங்கள் பல கேள்விகள் வந்து இதுல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீமதி எப்படி செத்தாங்கன்னு என்ன முழுசா, இந்த அரசு வெளிப்படையா சொல்லணும். இந்த அரசுக்கு சொல்றதுல என்ன பயம் இருக்கு, இந்த அமைப்பு தான், இந்த கட்சி தான், இவர்கள் தான் வந்து இந்த கலவரத்தை தூண்டினாங்க, இதை வன்முறையாக்க தூண்டினாங்க அப்படின்னு இவங்க வந்து வெளிப்படையா சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா, இந்த அரசும் காவல்துறையும் தான். இன்டர்நேஷனல் பள்ளியில வந்து அந்த மாணவி மேல இருந்து குதிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன வெளியிடல, அல்லது அந்த மாணவி குதிச்சதுக்கு அப்புறம் இவங்க பாத்துருப்பாங்கல்ல ஹாஸ்பிட்டல் தூக்கிக்கிட்டு ஓடனாங்கல்ல அந்த ஆம்னி வேன்ல இவங்க வச்சிருக்கிறதுல, அந்த மாதிரி ஃபுட்டேஜ் எதுவுமே வெளியிடலையே. ஏன் ஐபிசி தமிழின் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரணம் தொடர்பாக நம்மோடு சமூக ஆர்வலரும் பெண்ணிய செயல்பாட்டாளருமான வளர்மதி நம்மிடையே இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதாவது கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். கடந்த 10 நாளாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி, மிக முக்கியமாக கடந்த 4 நாட்களாக நடக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்த? அந்த பெற்றோர்களுடைய கதறல்கள் நம்ம பார்க்குறோம், அதேமாரி அரசாங்கம் ஒரு பக்கம் தங்களுடைய வேலைகளை செஞ்சிட்ருக்கிறாங்கன்னு, அதை சட்ட ரீதியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி, அதேமாரி பள்ளியினுடைய நிர்வாகம் வந்து தொடர்ந்து இது குறித்து வந்து பெற்றோர்கள் மீது பழி போடுறாங்க. இந்த கலவரத்துக்கெல்லாம் காரணம் வந்து பெற்றோர்கள் தான், அவங்க தூண்டிவிட்டு தான் வந்து இந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க ஒட்டுமொத்தமாக? இல்லை, நம்ம இந்த இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியோட மரணம் அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி முழுக்க டைவெர்ட் ஆகி வன்முறையை தூண்டவங்க பள்ளியை எரிச்சாங்க அந்த மாதிரி மட்டுமே எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கு. ஆனால் இதில் முக்கியமான கண்டென்ட்டே என்ன அப்படின்னா, ஸ்ரீமதியோட மரணம் அப்படின்றது தான். இதில் ஸ்ரீமதியோட மரணம்ங்கிறது ரொம்ப இயல்பாக, ரொம்ப சாதாரணமாக ஒரு குழந்தை செத்த மாதிரி இல்லைன்றது தான் இந்த மிக முக்கியமாக இந்த பிரச்சனைக்கான காரணமாக இருக்கு. ஸ்ரீமதியோட அம்மா தெளிவாக சொல்கிறாங்க, இது வந்து ஒரு மர்மமான முறையில் மரணம்னு சொல்லி தான் போராடுறாங்க. இன்னைக்கு காவல்துறை வந்து இல்லை, இந்த அரசு வந்து எங்களோட வேலையை நாங்கள் சரியாக செய்யறோன்னு இன்னைக்கு மூலம் மூலைக்கு பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றதெல்லாம் வந்து கண்ணு முன்னாடி பார்த்துட்டு தான் இருக்கும். அதாவது 4 நாட்களாக அந்த பொண்ணோட உடம்பை வாங்காமல் ஒரு நீதி விசாரணை வேணும், பள்ளி நிர்வாகத்து மேலே நடவடிக்கை வேணும், அதுதான் அவங்க வச்ச மிக சரியான நியாயமான கோரிக்கையும் கூட. அந்த கோரிக்கைக்கெல்லாம் இவங்க செவியும் எடுக்காத, இது ஒரு பெரிய கலவரமாக வெடிக்கும் பொழுது, ஒரு வன்முறையாக நடக்கும் பொழுது தான் அந்த பள்ளி தரப்புல இருந்து ஒரு 4 பேரை கைது பண்றதா இந்த அரசு அறிவிக்குது. ஆனா போராட்டக்காரர்கள்னு சொல்லி 400 பேரை கைது பண்றாங்க. அந்த 400 பேர், அதாவது இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, 4 பேரை கைது பண்றதுக்கே எங்களுக்கு நாட்கள் பத்தல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே கூட வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறமும் கூட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை படிக்கிறப்ப எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு தற்கொலையா இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை அப்படின்னு மருத்துவர்கள் முதற்கொண்டு சொல்றாங்க. அதாவது நான் சொல்றது கற்றறிந்த மருத்துவர்களா, சமூகத்துல செயல்பட்டு இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்றாங்க. அப்ப முழு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன நமக்கு வரல. அப்ப இப்படி ஒரு சூழல்ல நீங்க அந்த குற்றவாளிகளை கைது செய்ய சொன்னா, அவங்களை ஒரு விசாரணைக்குள்ள கொண்டு வர சொன்னா, அதை பண்ணாம மக்களை அடிச்சு ஒடுக்கிறதும் நொறுக்கிறதும் அந்த மாதிரியான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இயல்பா எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். இல்ல, இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இப்ப நம்ம வந்து அந்த மாணவியினுடைய மரணம் குறித்து நம்ம பேச வேண்டிய ஒரு இடத்துல இது ஒரு கலவரம் நடந்தனால நம்மளுடைய திசை எல்லாமே வேற பக்கம் போயிடுச்சு. அரசாங்கத்துக்கும் சரி, நம்மளுக்கும் சரி, அதே மாதிரி பொதுமக்களா இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அந்த கலவரம் குறித்து தான் எல்லாருமே பேசுறோம். அப்போ அந்த மாணவியினுடைய மரணம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது குறித்து நம்ம பேசவே தவறுறோமே. அப்போ இதை வந்து எப்படி நம்ம பெட்டரா கையாண்டணும், அல்லது வந்து நம்ம என்ன மாதிரி குரல் கொடுக்குறோம், எதுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. மாணவி குறித்து நம்ம பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கலவரக்காரர்களை வந்து அரசாங்கம் ஏன் இப்படி நடவடிக்கை எடுக்குது, காவல்துறை வந்து அராஜகமா பண்ணி அவங்களை கைது பண்றாங்க அப்படிங்கிறத குறித்து தான் நம்ம பேசுறோம். இல்ல, இந்த கேள்விதான் நானும் கேட்கிறேன், எனக்கு கூட அதே கேள்விதான். இன்னைக்கு இங்க பேசப்பட வேண்டிய விஷயம் வந்து
அந்த சக்தி மெட்ரிக் பள்ளியோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட ஓனர் பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கீதம் அப்படின்றது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியுது, வெளிப்படையா தெரிய வருது. அப்படி இருந்தும் கூட அந்த பள்ளியை வந்து ஏன் இவ்வளவு நாளா இன்னைக்கு ஒரு தகவல் வெளியே வருது, அதாவது குழந்தைகள் நல வாரிய ஆணையத்தோட தலைவர் வந்து சொல்றாங்க அந்த பள்ளியில விடுதிக்கு வந்து அனுமதியே கிடையாது. அப்ப சட்டத்துக்கு புறம்பா அனுமதி இல்லாத இவங்க வந்து அந்த விடுதியை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல 25 பெண் குழந்தைகளை தங்க வச்சிருக்காங்க. அப்ப இது வந்து ஏதோ அந்த பள்ளியில இன்னைக்கு நேத்து வந்து விடுதி நடக்கல, வருஷ கணக்குல வந்து அந்த பள்ளியில விடுதி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. அப்ப வருஷ கணக்குல சட்டத்துக்கு புறமா இவங்க விடுதி நடத்திருக்காங்க, இன்னும் அதுல மூடி மறைக்கப்படக்கூடிய செயல்கள் என்ன, இன்னும் ஏன் அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிடல, ஏன் அவங்க சாந்தியை உடம்ப தூக்கிட்டு போனாங்க, மாணவி இறந்து ஏறக்குறைய 36 மணி நேரம் ஆயிருக்கணும்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது, ஆனா இவங்க என்ன சொல்றாங்க 5 மணிக்கு தான் பார்த்தோன்றாங்க. அதன் அடிப்படையில பார்த்தா மாணவி செத்து பல மணி நேரம் கழிச்சுதான் மருத்துவமனைக்கு மாணவி தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. இப்படி பல சந்தேகங்கள் பல கேள்விகள் வந்து இதுல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீமதி எப்படி செத்தாங்கன்னு முழுசா தெரியல. அதுதான் இப்ப அந்த பல்வேறு சந்தேகம் இல்ல, நான் அதை முடிச்சுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்த வந்து இங்க பேசாம இந்த ஒரு கலவரம்ன்றது எப்படி நடந்தது என்ன நடந்ததுன்றத பத்தி மட்டும் பேசுறது இல்லாம இன்னைக்கு அரசு அதை டைவர்ட் பண்ணிருக்கு. இன்னைக்கு கல்வி அமைச்சர் என்ன பேட்டி கொடுக்கிறாரு, ஒரே ஒரு குழந்தை செத்ததுக்காக 3000 குழந்தைங்களோட சர்டிபிகேட் எரிச்சிருக்கீங்க அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டி கொடுக்கிறாரு. ஒரே ஒரு உயிர் போகுது, அந்த வார்த்தை எப்படி வருது, ஒரே ஒரு உயிர் போகுது அப்படின்னா ஒரே ஒரு உயிரும் 3000 இல்ல 5000 குழந்தைங்களோட சர்டிபிகேட்டும் சமமா, லட்சக்கணக்கான சர்டிபிகேட்டா கூட இருக்கட்டும், அதற்கெல்லாம் ஒரு உயிர் ஈடாகுமா, எப்படி இந்த வார்த்தைகள் வருது, இது இது என்னவாகுதுன்னா முழுக்க முழுக்க ஒரு பெரிய வன்முறையை தூண்டிட்டாங்க, ஒரு பெரிய கலவரம் நடந்துருச்சு அப்படின்னு இந்த அரசு திட்டமிட்டு அதை டைவர்ட் பண்ணுது. அதன் மூலமா யாருமே இங்க போராடவே வந்துடக்கூடாதுன்னு ஒரு பெரிய அடக்குமுறையை இந்த அரசு வெளிப்படையா நடத்துது, மறைச்சலாம் நடத்த கிடையாது. அந்த நிலைமைக்கு தள்ளுறது இந்த அரசு தானேங்கிறது தான் எங்களோட கேள்வி. இல்ல இப்ப அரசு வந்து எப்படி வந்து உணர்ச்சி வசப்பட்டு இந்த ஒரு விஷயத்த வந்து நீங்க இந்த கலவரம் பண்ணுங்க அல்லது வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை வந்து கைது பண்ணணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுனால தானே அவங்க கைது நடவடிக்கை போன்ற விஷயம் பண்றாங்க. கல்வி அமைச்சர் சொல்றதுல வந்து ஒரு உயிர் தான் அப்படின்னு அவர் அதை மட்டும் தான் சொன்னாரு. நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம சொல்லும் போது அது பார்க்கக்கூடிய நேயர்களுக்கோ அல்லது மற்றவங்களுக்கோ வந்து என்ன அமைச்சர் இப்படி இருக்கிறா அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம கொடுத்துட வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த மாணவியோட மரணம் தொடர்பாக ஒரு லெட்டர் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அந்த லெட்டருமே வந்து முதல்ல எழுதப்படல, அந்த குழந்தை எழுதல அப்படிங்கிற விஷயமும் தொடர்ந்து வந்துச்சு. அதுக்கு பின்பாக வந்து நேத்து இரவு சிசிடிவி கேமரா வந்து ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு, அதையும் நம்ம பார்த்தோம். இது ஒட்டுமொத்தமா இந்த விஷயங்கள்லாம் எப்படி நீ பாக்குறீங்க? இல்ல இப்போ நீங்க அமைச்சர் சொல்லாததை நான் சொல்லல, ஒரே ஒரு உயிருக்காக ஒரு உயிர் போனதுக்காக 3000 மாணவர்களோட சர்டிபிகேட்டை நீங்க கொளுத்திருக்கீங்க, போராட்டம் பண்ணி இப்ப நீங்க என்ன சாதிச்சீங்கன்ற வார்த்தை அமைச்சரோட வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை மாறாம நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதனால நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவும் சொல்லலை, நீங்க அதை ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கலாம் ஒன்னு. ரெண்டாவது வந்து நீங்க கேட்டீங்களையா, இப்ப வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு அல்லது வந்து அதுல இருந்து இது இந்த அரசு எப்படி வந்து இந்த கலவரத்தை தூண்டும் நினைக்கலாம், இந்த அரசு இதை பண்ணியிருக்காது அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், எடுத்தோம்னால எங்க கலவரம் நடத்தப்பட கிடையாது. 4 நாட்களா ரொம்ப அமைதியா அந்த மக்கள் போராடினாங்க. இந்த 4 பேர் இப்ப கைது பண்ணிருக்காங்கல்ல இந்த மாணவியோட மர்ம மரணத்திற்கு காரணம்னு. இந்த கைதை குறைஞ்சபட்சம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகாவது இந்த அரசு பண்ணியிருந்தா கலவரமே நடந்திருக்காது, இந்த காவல்துறை பண்ணியிருந்தா கலவரமே நடந்திருக்காது. அதை இவர்கள் பண்ண தவறியதோட விளைவு 5வது நாளா இந்த போராட்டம் இவ்வளவு பெரிய வன்முறையா வெடிச்சிருக்கு. இதை வந்து நிச்சயமா எல்லாரும் ஒத்துக்கணும். 4 நாள் ஒரு உடம்ப வாங்காம போராட, 4 நாள்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல, 4 நாள்ங்கிறது ஒரு பெரிய டைம். அந்த டைம்ல நீங்க எதையுமே பண்ணலங்கிறது இந்த அரசு இதை கையாளாக சரியா கையாளாகாம விட்டுருக்கு அப்படின்றதுதான் அப்பட்டமான உண்மை. இது எல்லாருமே ஏத்துக்கணும். இந்த கலவரத்துக்கு பின்னாடி யார் இருக்கா யார் இருக்கானா, காவல்துறையோட மெத்தன போக்கு தான் இருக்கு. காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் காரணம் அப்படின்னு நீங்க சொன்னதை ஏற்றுக்கொண்டாலுமே கூட அந்த கலவரம் பண்ண வந்தவங்க எல்லாம் யாருன்னா ஒரு சில அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த கள்ளக்குறிச்சி பகுதியை சேர்ந்தவர்கள், சின்ன சேலத்தை சேர்ந்தவர்கள், அந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் சொல்றாங்க. அப்ப அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க, ஒரு சில அமைப்புகள் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அது யாருன்னு எப்படி சொல்ல முடியும், அது வந்து இந்த அரசு வெளிப்படையா சொல்லணும். இந்த அரசுக்கு சொல்றதுல என்ன பயம் இருக்கு, இந்த அமைப்பு தான், இந்த கட்சி தான், இவர்கள் தான் வந்து இந்த கலவரத்தை தூண்டினாங்க, இதை வன்முறையாக்க தூண்டினாங்க அப்படின்னு இவங்க வந்து வெளிப்படையா சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா இந்த அரசும் காவல்துறையும் தான், அவங்க சொல்லி இருக்கணும். ஆனா இந்த கலவரத்தை தூண்டினாங்க வன்முறையை தூண்டினாங்கன்றவர்களை யாரையுமே இவங்க வெளிப்படையா சொல்லல. அதை தாண்டி போராட்டத்துக்காக அந்த மாணவிக்கு நீதி வேணும்னு சொன்ன மக்கள் அதிகார அமைப்பை சார்ந்த, தந்தை பெரியார் திராவிடர் கழக அமைப்பை சார்ந்த தோழர்களை இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க.
அப்படி பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் திராவிடர் விடுதலை தந்தை பெரியார் திராவிடர் கழக அமைப்புலாம் பாத்தீங்கன்னா திமுக ஆதரவா எலெக்ஷன்ல முழுக்க முழுக்க பிரச்சாரம் பண்ணவங்க, இன்றும் திமுகவோட வந்து ஆதரவு நிலையில இருக்கக்கூடியவங்க தான். மக்கள் அதிகாரத்திலையும் பல பிரிவு இருக்கு, அதுல ஒரு பிரிவு வந்து திமுக ஆதரவா ஓட்டு கேட்டவங்க தான். ஆக திமுகவை ஆதரிச்சவர்களை திமுக எதிர்த்த பாஜகவின் ஒரு சார்பா நடத்தக்கூடிய ஒரு பள்ளி ஓனருக்காக இந்த அரசு கைது பண்ணிருக்குன்னு நம்மளும் பாக்கலாம் இல்லையா? ஓகே, கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த மாணவியினுடைய மர்ம மரணம் தொடர்பாக நம்ம மன ரீதியாகவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கு. அந்த லெட்டரை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த படிப்பு ரீதியான விஷயங்கள் வருது, அந்த மன அழுத்தம் வந்து ஒரு முக்கிய காரணமா சொல்லப்படுது. ஆனா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, லெவன்த் வரைக்கும் என் குழந்தை நல்லா தான் படிச்சா, அதற்கு பின்பாக எப்படி வந்து இந்த மாதிரியான லெட்டர் வந்து நாங்க இந்த குழந்தையே எழுதல அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து எல்லாம் சொல்றாங்க. அப்ப நீங்க இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க? இல்ல, எனக்கு இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன். 600-490 சில்லற மார்க் எடுத்த பெண், ஏறக்குறைய 500 மதிப்பெண் எடுத்த 11வதுல எடுத்த ஒரு மாணவி, 12வதுல என்னால படிக்க முடியல, இல்ல நான் நல்லா தான் படிப்பேன், இவங்க இன்சல்ட் பண்றாங்கன்னு ஒரு லெட்டர் எழுதப்பட்டதா சொல்லப்படுது. அந்த கடிதம் வந்து ஒருவேளை ஸ்ரீமதி எழுதப்பட்டிருந்தா முன்னாடியே வெளியிட்டிருக்கணும். இவங்க 4 நாளா இவங்க என்ன பண்ணாங்கன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வெளியிட்டாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா ஏன் அவ்வளவு பெரிய பள்ளி, இன்டர்நேஷனல் பள்ளியில வந்து அந்த மாணவி மேல இருந்து குதிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிடல? அல்லது அந்த மாணவி குதிச்சதுக்கு அப்புறம் இவங்க பாத்துருப்பாங்கல்ல, ஹாஸ்பிட்டல் தூக்கிக்கிட்டு ஓடனாங்கல்ல அந்த ஆம்னி வேன்ல இவங்க வச்சிருக்கிறதுல, அந்த மாதிரி ஃபுட்டேஜ் எதுவுமே வெளியிடலையே. ஏன் ஏன் அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இல்ல? ஒருவேளை அந்த மாணவி குதிச்ச இடத்துல மட்டும் சிசிடிவி கேமரா இல்லாம போச்சா? பெண்கள், அது அதுவும் சிறுமிகள் இருக்கக்கூடிய மாணவிகள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி கேமரா இல்லாம போகுங்கிற கேள்வி இயல்பா வருது, ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி ஒரு முறை திருப்பி சொல்றீங்களா? அதுதான் இப்ப வந்து என்னன்னா, இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மன ரீதியாக வந்து அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் இப்ப சொல்றேன், இல்ல மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்காங்க, இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்குன்னு இருக்கீங்களா? பொதுவா இங்க ஒரு உளவியல் இருக்கு. அந்த உளவியல் என்னன்னா, சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க எழுதக்கூடிய கடிதம் 100% உண்மையா இருக்கும், 100% அவங்க போய் சொல்லியிருக்க மாட்டாங்கிறது தான் உளவியல் நிபுணர்கள் சொல்லக்கூடிய மனோ தத்துவம். அப்ப அதன் அடிப்படையில பார்த்தா அதுல அந்த மாணவி எழுதியிருந்தா அவ வந்து போய் சொல்லியிருக்க கூடாது. ஆனா அதங்க சாந்தி, அந்த பள்ளியோட சக்தி மெட்ரிக் பள்ளியோட செயலாளர் சாந்தி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இவங்க ஃபீஸ் கட்டவே இல்லை, ஃபீஸ் அப்புறம் கட்டுறோம்னு சொல்லிட்டு எங்களை ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு போனாங்கன்னு. ஆனா அந்த மாணவியோட கடிதத்துல என்ன இருக்கு, ஸ்கூல் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, புக் ஃபீஸு மூணையுமே சாந்தி மேடம் எங்க அம்மாவுக்கு கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு ரிக்வஸ்ட் பண்றேன், அந்த பொண்ணு எழுதி இருக்கு. அப்ப ரெண்டுல எது பொய்ங்கிற கேள்வி ஒண்ணு இருக்கு. இதோட நான் இன்னொரு விஷயத்த நிச்சயமா இங்க பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எஸ்பிஎஸ் கல்லூரி அப்படின்னு ஒரு ஹோமியோ கல்லூரி, ஒரு மருத்துவ கல்லூரி வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி சீல் வைக்கப்பட்டது இதே கள்ளக்குறிச்சியில. அது வந்து இதே சக்தி மெட்ரிக் பள்ளியும் அந்த பள்ளியும் வேற வேற இல்ல, அதாவது அந்த கல்லூரியும் வேற வேற இல்ல, ஒரே கேம்பஸ்க்குள்ள நடந்த ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியல. அதை உறுதி செய்ய வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். அந்த எஸ்பிஎஸ் கல்லூரியில 3 மாணவிகள், மோனிஷா சரண்யா உட்பட 3 பேர் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கிணத்துல விழுந்து செத்துட்டாங்கன்னு தமிழகம் முழுக்க கொந்தளிச்சது. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு, அதே மாதிரி ஒரு ஆசிரியை குற்றம் சாட்டுறாங்க, பள்ளியில சாரி கல்லூரியில எந்த வசதியும் கிடையாதுன்னு இருக்கு. ஆனா 1 மாதத்திற்கு பிறகு பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்குன்னா, அந்த மாணவிகள் நீரில் மூழ்கி சாகல, அவங்க வயிற்றுலயோ நுரையீரலையோ கொஞ்சம் கூட தண்ணி இல்ல, வாய் இருக்கப்பட்டு செத்துருக்காங்கன்னு சிபிஐ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுச்சு. அதன் அடிப்படையில அது நிச்சயமா தற்கொலை கிடையாது, அது ஏதோ ஒரு விதத்துல கொலையா இருக்கலாம் அப்படின்னு இன்னைக்கும் அந்த கேஸ் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் தீர்ப்பு வர கிடையாது. அப்ப ஒவ்வொரு முறையும் எஸ்விஎஸ் கல்லூரிக்கும் சக்தி மெட்ரிக் பள்ளிக்கும் என்ன, அன்னைக்கு அது விழுப்புரம் மாவட்டம், இன்னைக்கு அது கள்ளக்குறிச்சி மாவட்டம், என்ன தொடர்பு இருக்குங்கிறத உறுதி செய்ய வேண்டியது மிகப்பெரிய தேவையா இருக்கு. இவர்கள் சொல்ற மாதிரி இங்க வந்திருக்கிற தகவல் அடிப்படையில எஸ்விஎஸ் கல்லூரியும் சக்தி மெட்ரிக் பள்ளியும் ஒரே கேம்பஸ்குள்ள நடந்துகிட்டு இருந்த ஒன்னா இருந்தது அப்படின்னா, நிச்சயமாக அந்த மாணவிகளோட கொலை அல்லது தற்கொலை கிடையாது, அப்பட்டமா அது தற்கொலை கிடையாது. அதன் அடிப்படைக்கும் இன்னைக்கு இதுக்கு நடந்திருக்கிற இன்சிடென்ட்டுக்கும் அதே மாதிரி சீக்வன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல. ஒவ்வொரு முறையும் இப்படி கடிதம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா அந்த கடிதம் பொய்யினும் நிரூபிக்கப்பட்ட வரலாறுகள் இங்க இருக்கு இல்லையா? கண்டிப்பா, அது வந்து ஆராயப்பட வேண்டிய விஷயம் தான், நீங்க சொல்லக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க சொல்றீங்க இல்ல, இந்த பள்ளி நிர்வாகம் மீது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறீங்க. ஏன் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது சிசிடிவி டிவி கேமரா வந்து வெளியிடப்படல அப்படிங்கிற குறித்து சொல்றீங்க. நேற்று இரவு ஒண்ணு வந்துச்சு இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த அறையிலிருந்து வெளியே வந்து மாடிக்கு ஏறுற மாதிரி ஒரு காட்சி, அப்ப கூட யாருமே போல, கரெக்டா 9:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி அந்த காட்சிகள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அப்ப வந்து அந்த பெண்
உன்னுடைய இன்னொரு காட்சியும் கூட வந்துருந்தது, அதையும் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த அறையில வந்து அந்த பெண் வந்து ரொம்ப ஒரு மெதுவா நடந்து போறாங்க, நடந்து போய் அப்படியே உட்காடுறாங்க, அப்படியே படுக்கிறாங்க. அது ஒரு டயர்டா இருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த காட்சி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது. அப்போ அந்த பெண் வந்து ஒரு மன ரீதியா ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தெரிய வருதே தவிர, நம்ம பள்ளி நிர்வாகத்தின் மீது இப்பயே வந்து எப்படி அந்த முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்ல இன்னைக்கு ஆக்சுவலா நீங்க சொல்றது எல்லாமும் கூட யூகங்கள் தான், சரிங்களா? இல்ல அந்த சிசிடிவி கேமரா குறித்து ஆராயப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்து கூட சொல்றாங்க. இது வந்து நாங்க வெளியிடல, வேற யாரோ வெளியிட்டாங்க, பள்ளி நிர்வாகமே வெளியிட்டுச்சு, அவங்களுக்கு சாதகமான வீடியோ மட்டும் வெளியிட்டாங்க அப்படிங்கறது குறித்தெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னங்கறது நம்ம ஆராய்ந்து படத்தான். இல்ல அதுதான், ஒரு சோர்வா ஒரு மாணவி போறாங்க அப்படின்னா ரொம்ப இயல்பு. காலேஜ்ல இருக்கிறப்பவே எங்களுக்கு சோர்வு இருக்கும், அதுக்கும் அல்லது அந்த கல்லூரி அந்த பள்ளியில அந்த மாணவிக்கு வேற ஏதாவது சிக்கலா அதனால அவங்க சோர்வா போனாங்களான்னு இங்க விசாரணை பண்ணி அதை வந்து உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டிய இடத்துல இருக்கக்கூடியது, அதுக்கான அத்தனை அதிகாரமும் இருக்கக்கூடியது காவல்துறை மட்டும்தான். நம்ம யாருக்கிட்டையுமே இல்லை, நம்ம எல்லாருமே வெறும் யூகங்கள் அடிப்படையில் அந்த மாணவி சோகமா வரா படிக்கட்டில் மேலே யாரா இன்னொன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சிசிடிவி ஃபுட்டேஜில் தேதியை மாற்றி வைக்க முடியும், எல்லாராலையுமே எடிட் பண்ண முடியும், டைமை எடிட் பண்ண முடியும். அதனால அந்த சிசிடிவி ஃபுட்டேஜே உண்மையா அன்னைக்கு எடுத்தப்பட்டதா அந்த நேரத்தில் எடுக்கப்பட்டதா நமக்கு தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு மாடிக்கு ஏறுறா அப்படின்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லயே வந்து ரெண்டு கான்ட்ரவர்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அதில் பார்த்தேன், கீழே ஏறப்போ பேக் இல்லை, மேலே ஏறினப்போ பேக் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு முரண்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜாகவும் அது இருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த இத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்டவங்க மாணவி மேலேருந்து குதிச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட முடியல, அவங்க தூக்கிட்டு போனது, நீங்க சொன்னீங்க பள்ளி தரப்புல இத்தனை கேள்விகள் வராதானே, ரொம்ப சிம்பிளா கேட்கிறோம். அந்த மாணவி வந்து சாந்தி அவங்க செயலாளர் என்ன பேட்டி கொடுக்குறாங்க, 5 மணிக்கு வாட்ச்மேன் பார்த்தாரு, எங்களுக்கு தகவல் சொன்னாங்க, நானும் என் வீட்டுக்கார இறங்கி வந்தோம், அந்த மாணவி எப்படியாவது காப்பாத்திரணும்ன்ற பதட்டத்துல ஆம்புலன்ஸ்க்கு கூப்பல்ல, எங்க ஆம்னி வேற எங்க வீட்டுக்கார ஓட்டினாரு, நான் அந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு பின்னாடி உட்காந்துட்டு போனேன்னு. ரொம்ப இயல்புங்க, ரோட்ல ஒருத்தர் காலில் அடிபட்டு விழுந்துருந்தா கூட ஒரு 4 பேர் தூக்குவாங்க, ஒருத்தங்களால தூக்க முடியாது. இப்ப 12வது என்ன சின்ன குழந்தையா, ஒருத்தங்களே தூக்கிட்டு போக, 12வது படிக்கக்கூடிய ஒரு மாணவிய இவங்க தூக்கி மேல வச்சிருக்காங்கன்னா குறைஞ்சது அந்த ஹாஸ்டல் வார்டன் கூட வந்திருக்கணும், அந்த வாட்ச்மேன் கூட வந்திருக்கணும், யாராவது ஒரு 3-4 பேர் வந்திருக்கலாம். முதல்ல இவங்க வந்து ஆம்புலன்ஸ்க்கு சொல்லியிருக்கணும், ஆம்புலன்ஸ்க்கு சொல்லல. ஆனா இதுல இன்னொரு விஷயம் நோட் பண்ணப்பட வேண்டியது என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அடிப்படையில இவங்க வந்து 13வது தேதி காலையில 5 மணிக்கு அந்த மாணவி இறந்ததை நாங்க பார்த்தோம் தகவல் சொல்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, 12வது தேதி மதியம் 12 மணியில இருந்து சாயந்தரம் 6-7 மணிக்குள்ள அந்த மாணவியோட உயிர் போயிருக்கணும். சாயந்தரம் இல்ல, காலை 3 மணிக்குள்ள சரி, காலை 3 மணிக்குள்ள உயிர் போயிருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில சொல்றாங்கன்னா, ஏறக்குறைய அந்த மாணவியோட உயிர் போய் 3-4 மணி நேரம் கழிச்சுதான் அவங்க உடம்ப தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்பட்டமா ரொம்ப சிம்பிளா வந்து ஹார்ட் பீட் இருக்கா பல்ஸ் இருக்கான்னு பார்க்க கூட தெரியாத அளவுக்கு அந்த அந்த பள்ளி கிடையாது. அது எல்லாமே பேசிக்கா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப அந்த உடம்புல உயிர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது அவங்க ஆம்புலன்ஸ்க்கு கூப்பிட்டுருக்கணும். ஆம்புலன்ஸ் கூப்பிடல, இன்னொன்று இவங்க என்ன சொல்றாங்க, இம்மிடியேட்டா பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாம இந்த தாளாளர் சாந்தியோட அண்ணனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த சாந்தியோட அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரு, எங்க இருந்தோ வந்துட்டாரு, டிரைவர் பாதி வழியில வந்துட்டாரு, பாதி வழியில வந்து அவங்க டிரைவர் வண்டியை ஓட்டுறாரு. இது எல்லாமே நடக்கிற இடத்துல சாந்தி அவங்களோட அண்ணன் வந்து பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு, ஸ்ரீமதியோட அம்மாக்கு தகவல் சொல்றாருன்னா ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே மிக அழகா திட்டமிடப்பட்டதா தான் தோணுது. இது அவங்க வந்து ரொம்ப பொறுமையா உயிர் போனதுக்கு அப்புறம் 3-4 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், எப்படி இதை மறைக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு ஒன்னொன்னையும் மூவ் பண்ணிருக்காங்களோ அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இல்லையா? உங்களுடைய சந்தேகம் அது வந்து நம்ம அதிகாரப்பூர்வமாவோ அல்லது சந்தேகம்தான், அதுதான் சந்தேகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்ப வந்து அந்த சிசிடிவி அந்த காட்சி கூட வந்து சந்தேகத்தை எழுப்புது, எடிட் பண்ணி கூட பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் குறித்து சொல்றீங்க. இப்போ அந்த உடற்கூராய்வு பண்ணிருக்காங்கல்ல, அதுல வந்து காயங்கள் இருப்பது குறித்தும் ரத்தக்கரை இருப்பது குறித்தும் வந்து செய்திகள்லாம் வந்திருக்கு. திரும்ப வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரை வச்சு நீங்க வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கொடுத்து பெற்றோர்கள் சொன்னாங்க. நீதிபதி நீதிபதிகள் சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையுமே நம்ம அப்படியே அப்பட்டமா ஒத்துக்க வேண்டிய அவசியம் இந்த சட்டத்தில் இல்லை. எதிர்கருத்துக்களுக்கு நமக்கு உரிமை இருக்கு, கருத்துரிமைன்னு ஒண்ணு இருக்கு, அதன் அடிப்படையில நம்ம சொல்றோம். ரொம்ப ஒரு சாதாரண பெற்றவர்கள் இத்தனை சந்தேகங்கள், நம்ம சிசி அதாவது இன்ஷியல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட மார்பகத்துல கீறல்கள் இருக்கு, ஒரு மார்பகம் முட்டியால குத்தப்பட்டிருக்கு, உடம்புல பல இடங்கள்ல கீறல்கள் இருக்கு, இந்த மாதிரியான சந்தேகத்துக்குரிய பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவங்க பேரண்ட்ஸ் என்ன கேக்குறாங்க, ரீபோஸ்ட்மார்ட்டம் வேணும், எங்களுடைய மருத்துவர் ஒருத்தர் கூட இருக்கணும், எங்களுடைய மருத்துவர் மட்டுமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு அவங்க கேட்கல.
அரசு மருத்துவர்களோட எங்க சார்பா ஒரு மருத்துவர் கூட இருக்கட்டும்னு கேக்குறது 100% நியாயமான கோரிக்கை. ஆனா அந்த கோரிக்கையை மறுத்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க, பெற்றவர்களில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம், அப்பாவோ அம்மாவோ ஒருத்தங்க இருக்கலாம். நான் தெரியாம கேக்குறேன், நம்ம எல்லாருக்குமே போஸ்ட்மார்ட் எப்படி நடக்கும் நல்லா தெரியும். உடம்புல ஒட்டு துணி இல்லாம அப்பட்டமா ஒரு பணம் செத்து போன பணத்தை கொண்டு வந்து படுக்க வச்சு தலைய உடைச்சு எடுப்பாங்க. இங்க நெஞ்சில இருந்து அப்படியே நேரா கிழிச்சு ரெண்டா பொழந்து அந்த உடம்ப வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்க. எந்த அப்பா அம்மாக்கு இத்தனை வருஷம் பாராட்டி சீராட்டி வளர்த்த ஒரு குழந்தைய இப்படி ஒரு நிலைமையில பார்க்கக்கூடிய மனதைரியம் இருக்கும்? எப்படி இந்த நீதிபதிகள் இப்படி ஒரு கருத்தை சொன்னாங்கிறது குரூரமா இல்லையாங்க? நீதிபதி வந்து உள்நோக்கம் கற்பிக்க முடியாது, இல்ல உள்நோக்கம் கற்பிக்க முடியாதல்ல. நீதிபதிகள் வந்து சாதாரண நபர்கள் கிடையாது. போற போக்குல சொல்ல ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா அதை சிந்திச்சுதான் சொல்லணும். நீங்க அந்த பேரண்ட்ஸோட உளவியலை யோசிச்சு பாருங்க. 10 நாள் முன்னாடி ஸ்கூல் கொண்டு போன பிள்ளை 12 நாள் 13வது நாள் வந்து பொணமா இருக்கிறான்னு சொல்றாங்க. அந்த பொண்ணோட உடம்ப நீங்க வந்து உடம்புல விட்டு துணி இல்லாம ரெண்டா பொழக்கிறத அந்த குழந்தைய பெத்தவங்க அம்மாவோ அப்பாவோ கண்ணு முன்னாடி நின்று பாக்கணும். அப்படி பார்த்து அதுல வந்து அது ரொம்ப நுணுக்கமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் போஸ்ட்மார்ட்டம்ன்றது. எங்க என்ன காயம் இருக்கு, எப்படி அடிபட்டிருக்குன்னு கவனிக்கணும். அப்படி நுணுக்கமா கவனிக்கக்கூடிய மனநல் அந்த பெத்தவங்களுக்கு இருக்குமா? நம்ம வீடுகளையும் குழந்தைங்க இருக்கு, கொஞ்சமாவது நம்மள யோசிச்சு பேசணும். நம்ம வீட்டு குழந்தைய நாளைக்கு பொணமா கொண்டு வந்து போட்டு இப்படி உடம்ப ரெண்டா கிழிச்சு மண்டைய உடைச்சு மூளைய காட்டினா எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதனால எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் வச்சு நாங்க இதை பண்றோம், அல்லது வந்து எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டரும் கூட இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்றாங்க. ஆமா, இது பெத்தவங்க கேட்ட டிமாண்ட். ஆனா ஜட்ஜஸ் சொன்ன தீர்ப்பு இதுதான். அவங்க ஜட்ஜஸ் என்ன சொல்லிருக்காங்க, பெத்தவங்க யாராவது ஒருத்தவங்க கூட இருக்கலாம், உங்க சார்பா மருத்துவர் அனுமதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதனால தானே நமக்கு இந்த கேள்வி வருது, எப்படி அந்த அம்மாவோ அப்பாவோ பெத்த குழந்தை அப்படி போனமா வந்து உடம்ப ரெண்டா குழந்தை இருக்கிறத பாப்பாங்க? அது எத்தனை அவங்களுக்கு குழந்தை செத்ததை விட அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அந்த பொண்ணு இப்படி உடம்ப வந்து ரெண்டா குழந்தை வச்சு காட்டுறதா தான் இருக்கும். அவ்வளவு பெரிய தண்டனைய இந்த பெத்தவங்களுக்கு அந்த அவங்க அம்மாக்கோ அப்பாக்கோ நீதிபதிகள் மூலமா கொடுக்கப்படுதுன்றது வந்து எந்த விதத்துல நம்மளால ஏத்துக்க முடியும்? ஓகே, கண்டிப்பா இது வந்து அந்த குழந்தைக்கும் அந்த நிர்வாகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு அரசியல் படுத்தப்பட்டிருக்கு. இப்போ எல்லா கட்சிகளும் இது குறித்து வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. பாஜக தலைவர் அண்ணாமலை, அதிமுக பொதுச் செயலாளர், இப்போதைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் எல்லாருமே கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து அரசியல் படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு அரசியல் தாண்டி ஒரு ஜாதி சாயமும் வந்து பூசப்படுது. அந்த கலவரக்காரர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த கலவரத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் வருது. எப்படி இத எப்படி எடுத்துக்கிறது? இப்போ இல்ல எனக்கு என்ன, நீங்க சொன்ன மாதிரி பாஜக எல்லாம் இதுக்குள்ள பூந்து ஒரு அரசியல் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒருவேளை இது சக்தி மெட்ரிக் பள்ளின்றது சென்ட் ஜோசப் மெட்ரிக் பள்ளி அல்லது சென்ட் மேரிஸ் பள்ளி அந்த மாதிரி ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலா இருந்திருந்தாலோ அல்லது ஒரு முஸ்லீம் நடத்துற ஸ்கூலா இருந்திருந்தாலோ இந்நேரம் தமிழகத்துல நம்மலாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மத கலவரத்தை இந்த பாஜக பண்ணி முடிச்சிருக்கும். என்ன அது வந்து எதிர்பாராத விதமா அவர்களோட பள்ளியாயிடுச்சு. RSSஓட சாகா நடத்தக்கூடிய பாஜகவை சார்ந்த ஒருத்தரோட பள்ளி ஆனதுனால இன்னைக்கு எச்ராஜாவும் அண்ணாமலையும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கமுக்கமா உட்கார்ந்துருக்காங்க. அதனால அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் பெருசா இல்ல. மத்தபடி நீங்க சொல்லக்கூடிய மற்ற எதிர்கட்சி தலைவர்லாம் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு இவங்க சொல்றது எல்லாமே முதலாளித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, அதாவது இந்த மக்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். போராட்டம் யாரும் ஆய் திறந்து கேட்க கூடாது, யாருமே இங்க வந்து நீதி வேணும் நியாயம் வேணும்னு பேசக்கூடாது. அப்படி பேசினா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவோன்ற ஒரு பயத்தை இந்த மக்கள் மத்தியில கொடுக்கணும். இன்னைக்கு பேச்சுரிமை, கருத்துரிமை, எதிர்ப்பு தெரிவிக்கும் உரிமை, போராட்ட உரிமை எல்லாம் எங்களுக்கு சட்டப்படி உரிமைன்னு நாங்க வெறும் புத்தகத்துல படிச்சுக்கிட்டு இருக்கலாம், யதார்த்தத்துல பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் இவங்க எல்லாரும் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்னு பேசுறாங்க. அது திமுக அரசு சிறப்பா பண்ணது, போராட்டத்துக்கு வாங்கன்னு சொன்னாவே கைது பண்ணி தூக்கி உள்ள போட்டுறாங்க. அது இன்னைக்கு ரொம்ப இயல்பா நடந்துகிட்டு இருக்கு. நிச்சயமா, அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க ஆரம்பத்துல வந்து நான் கேள்வி கேட்டது போல கல்வித்துறை அமைச்சர் வந்து இந்த பள்ளியை வந்து திரும்ப ஓபன் பண்றதுக்கு பல்வேறு கருத்துக்கள்லாம் கேட்கப்பட்டிருக்கு. பெற்றோர்களே வந்து திரும்ப வந்து இந்த பள்ளியை வந்து ஓபன் செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மாணவர்களுமே அங்க படிக்கிறதுக்கு தான் விருப்பப்படுறாங்க அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி பாக்குறது? இது இந்த பள்ளின்னு கிடையாது, தொடர ஒவ்வொரு பள்ளிகளையுமே வந்து இது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதாவது சின்மயா வித்யாலயா பள்ளியில இருந்து இதோ இங்க பத்மசேஷாஸ்திரி பள்ளியில இருந்து
எந்த பள்ளியில எல்லாம் இந்த மாதிரி சிக்கல்கள் ஏதோ ஒரு விதத்துல அந்த பள்ளியோட மானம் போற மாதிரி அவங்க பண்ண தப்பெல்லாம் வெளியே தெரிய வருதோ, அப்பெல்லாம் சில பெத்தவங்க சில குழந்தைங்க வந்து இதே மாதிரி அவங்களை வச்சு பள்ளி நிர்வாகமே பேச வைக்கும். இது எங்க ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல தான் நாங்க படிக்க நினைக்கிறோம், அதே மாதிரி பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூல் மேல நாங்க பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். இன்னைக்கு சிவசங்கர் பாபாவை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டப்பெல்லாம் பேரண்ட்ஸ் எல்லாம் பல பேர் வந்து நின்னாங்க. அவன் அந்த எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் பண்ணாருன்னு பல கேள்விகள் பல விஷயங்கள் வெளியே வந்ததுக்கு அப்புறமும் கூட. ஆக அப்படி ஒரு பார்ட்டி இங்க இருக்கதான் செய்யுது. அப்படி சொல்லி நம்ம கடந்துட முடியுமா? ஏன் அப்படின்னா, இப்ப வந்து இவ்வளவு நாளா வந்து அவங்க அந்த பள்ளியில படிச்சிருப்பாங்க, எல்கேஜில இருந்தோ அல்லது ஆறாம் வகுப்புல இருந்தோ தொடர்ந்து அங்க வந்து படிச்சுட்டு இருப்பாங்க, பீஸ் கட்டியிருப்பாங்க, அல்லது வந்து அந்த பகுதிக்கு ரொம்ப அவங்க இருக்கிற இடத்துக்கும் அங்குக்கும் ரொம்ப நெருக்கமா இருக்கும், மற்ற பள்ளிகள்லாம் விட இந்த பள்ளி தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் சேர்ந்திருப்பாங்கல்ல, அதனாலதான வந்து அங்க தொடர்ந்து படிக்கணும். இங்க வந்து அவங்களுக்கு இந்த பள்ளி இந்த சம்பவத்தை நடத்தினால எங்களுக்கும் அப்படி நேர்ந்திருந்திருந்தா நேர்ந்திருக்க கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறோம். பட் வருங்காலத்துல நடக்காது அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் திரும்ப வந்து அந்த பள்ளியை எங்க வந்து அனுமதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கேட்கிறாங்க. இல்ல அது அப்படி மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாதே. மத்த 3000 குழந்தைங்களோட கல்வி பாதிக்கப்படக்கூடாது, அவங்க கல்வியை தொடரணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையில இருந்துதான் அடித்தட்டுல கண்டிப்பா அவங்க கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அக்கறை தான். ஆனா நாங்களும் என்ன சொல்றோம்னா, நிச்சயமா அந்த பள்ளி நடத்தப்படணும், ஆனா அரசுடைமையாக்கப்படணும். இத்தனை இது வந்து இன்னைக்கு நேத்து நடக்கல, 2005 இருந்து இது நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 17 இந்த பள்ளியில வந்து இந்த மாணவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, தொடர்ச்சி அப்படி நடக்குது. ஏற்கனவே இதே மாதிரி அந்த பள்ளியில ஒரு மாணவி மேல இருந்து கீழே குதிச்சிருக்கா சூசைட் அட்டன் பண்ண. அது வந்து அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம், அந்த குழந்தை வந்து அன்னைக்கு உயிர் போகல, அடிபட்டு அவ பொழைச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி சூசைட் நடந்திருக்கு, இது முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்றதெல்லாம் கற்பனைகள் கிடையாது. பள்ளி செயலாளர் சாந்தியை ஒத்துக்கிறாங்க, இதெல்லாம் நடந்திருக்கு எங்க பள்ளியில அப்படின்னு. அப்ப மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத, சட்டத்துக்கு புறம்பாக அனுமதி இல்லாம விடுதியை நடத்தி 25 மாணவி குழந்தைகளை வச்சுக்கிட்டு இருந்த இந்த பள்ளியில திரும்பவும் நம்பிக்கையோட கொண்டு போய் பேரண்ட்ஸ் குழந்தைகளை விடுறாங்க அப்படின்றது என்னால ஏத்துக்க முடியாது ஒண்ணு. ஆனா எங்களுடைய பள்ளி படிப்பு தொடரும்ன்றதுக்காக மாணவர்கள் கேட்டாங்கன்னா 100% சரி. அதனாலதான் நாங்க ரொம்ப அழுத்தமா சொல்றோம், இந்த பள்ளி அரசுடைமையாக்கப்படணும். அரசுடைமையாக்கப்பட்டு இந்த பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்களோட ஒருத்தங்களோட கல்வி கூட பாதிக்கப்படாத வண்ணம் அரசே இந்த பள்ளியை ஏற்று நடத்தணும், அரசே கல்வி கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நாங்க அழுத்தமா வைக்கிறோம். ஸ்ரீமதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மற்ற மாணவர்களும் எங்களுக்கு முக்கியம்தான். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்போ அண்மை காலமாக வந்து பாத்தீங்கன்னா, அந்த மாணவர்கள் வந்து தற்கொலை பண்றது அல்லது பாலியல் ரீதியாக சீண்டி அவங்க வந்து மன ரீதியாக பாதிக்கப்பட்டு அவங்க தற்கொலை பண்ற விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம அதிகமா பாக்குறோம். இப்போ அந்த மாணவர்களுடைய தற்போதைய நிலைமைங்கிறது இப்ப இருக்கக்கூடிய கால சூழல ஒரு அச்சுறுத்தல் அல்லது வந்து அந்த சூழல் சரியில்லை அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்லை, இன்னைக்கு வந்து தொடர்ச்சியான தற்கொலைகள் அல்லது தற்கொலைங்கிற பேரில் நடக்கக்கூடிய கொலைகளுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நிறுவன படுகொலைகள்னு சொல்லுவோம், இன்ஸ்டிடியூஷனல் மர்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதாவது கல்விக்கூடங்களில் நடக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள், அது பள்ளி மட்டும் கிடையாது கல்லூரி வரைக்குமே பாலியல் அத்துமீறல்கள், பாலியல் வன்புணர்வுகள், சாதிய ரீதியான அடக்குமுறைகள், சாதிய ரீதியான பிரிவினைகள், மத வெறி, மத அடிப்படையிலாக மாணவர்களை நடத்துறது, அதிகார திமிர், பணக்கார திமிர்னு இத்தனை விதமான காரணங்கள் மாணவர்களோட தொடர்ச்சியான தற்கொலைங்கிற பேர்ல நடக்கக்கூடிய இந்த நிறுவன படுகொலைகளுக்கு காரணமா இருக்கு. அப்போ இதுக்கு வந்து இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் இங்க வந்து அடிப்படையா பாலியல் ரீதியான தொந்தரவுன்றப்போ பாலியல் கல்விங்கிறது இங்க அடிப்படையா இருக்கு. ரெண்டாவது, இங்க குற்றவாளிகள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காம அல்லது அவர்களை ரொம்ப எளிமையா வெளிவிடக்கூடிய போக்கு நடக்குது. சின்மயா வித்யாலயா பள்ளியோட பிரின்சிபல் எல்லாம் ஒரே வாரத்துல வெளியே விட்டாங்க. நாங்க வந்து பல நாள் உடம்பு வாங்காம போராடிக்கிட்டு இருந்த நாங்க உண்மையாவே பெரிய அதிர்ச்சிக்கு தான் உள்ளானோம். இத்தனை நாள் போராடி கைது பண்ண வச்சு பிரயோஜனம் இல்லையன்ற கேள்வி இருக்கும். அப்ப இது எல்லாமே எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பான்மை தனியார் பள்ளிகள்ல நடக்குது. ஏன்னா தனியார் பள்ளிகளுக்கு ஒரு தேவை இருக்கு. இப்போ என் பள்ளி தான் டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட், எங்களோட ஸ்கூல் தான் வந்து ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட்ன்றது மூலமா இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அடுத்த வருஷம் ஃபீஸ லட்சக்கணக்கில் ஏத்துவாங்க. இந்த ஸ்கூல் படிச்சுன்னா ஒரு பெரிய பிராண்ட் இருக்கு, அது பெத்தவங்களுக்கு இருக்கு. என் பிள்ளைய இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கிறேன் பாத்தியா, இந்த காலேஜ்ல படிக்க வைக்கிறேன் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு இந்த சமூகம் பெற்றவங்களை தள்ளி இருக்கு. அப்ப கல்விங்கிறது முழுக்க முழுக்க வியாபாரமாயிருக்கு. லட்சக்கணக்கில் இந்த ஸ்கூல் படிக்கணுமா, லட்சக்கணக்கில் ஃபீஸ், இந்த ஸ்கூல் ஆயிரக்கணக்கில் ஃபீஸ், இந்த ஸ்கூல் கோடிக்கணக்கில் ஃபீஸ், இப்படி ஸ்கூலை பிரித்து வியாபாரமாக்கி வைக்கிறது மூலமா இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கும் பொழுது, மாணவர்களுக்கு எதிரான மாணவ விரோதப்போக்கு நடக்கும் பொழுது மூடி மறைக்கிறாங்க. அதனால குற்றவாளிகளுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வெளியே தான் தெரியாதுல்ல, நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற
ஒரு விஷயம் முழுக்க முழுக்க பிரைவேட்டைசேஷன் கூடிய தனியார் மயமாக்கல் இருக்கு. என்னைக்கு இந்த கல்வியும் பள்ளி கல்வி ஒட்டுமொத்த கல்வித்துறையும் அரசுடைமையாக்கப்படுதோ, என்னைக்கு இங்க தனியார் பள்ளிகள் கல்லூரிகள் எல்லாமே ஒழிக்கப்பட்டு முழுக்க முழுக்க கல்விங்கிறது அரசு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றப்படுதோ, அன்னைக்கு குறைஞ்சபட்சம் இந்த விஷயங்கள் வெளியே வரும். இது நடக்கவே நடக்காது நிச்சயமா நான் சொல்ல மாட்டேன், இந்த சமூகம் ரொம்ப இந்த சமூகம் மாறாத வரைக்கும் இது நடக்கும், அது வெளியே வரும்ல. குறைஞ்சபட்சம் ஒரு நியாயம் நீதின்ற கேள்வியாவது வரும். அப்ப இங்க அடித்தளம் அப்படின்றது பிரைவேட்டைசேஷன்ன்றதுதான், தனியார் மயம்ங்கிறது தான் அடித்தளம். நான் யோசிப்பேன், நீங்க தனியார் பள்ளி அவனுடைய கட்டமைப்பு குறித்தும் அதே மாதிரி அந்த பிரைவேட்டைசேஷன் குறித்து சொன்னீங்க. ஆனா அந்த பள்ளி மாணவ மாணவிகள் வந்து தற்கொலை பண்றாங்கல்ல, அந்த மாணவர்களுக்கும் அந்த பெற்றோருக்குமான அந்த இடைவெளி, அதே மாதிரி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்குமான அந்த இடைவெளிங்கிறது தற்போதைய காலத்துல ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா கெசட் வந்துருச்சு, எல்லாமே வந்து இப்போ நம்ம ஆன்லைன்ல படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு பிரச்சனை ஒண்ணு அப்படின்னா நம்ம உடனடியா என்ன பண்றோம், வெப்சைட் அப்படியே உட்கார்ந்துடுறோம், அல்லது வந்து நம்ம ஸ்கூலுக்கு போகாம இருக்கோம், டென்த் ஃபெயில் நம்ம வந்து தவறான முடிவு எடுக்கிறதுக்கான அந்த சிந்தனை வந்து நம்ம மனதளவில் ஏற்படுது. அதை வந்து மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும், அல்லது பெற்றோர்கிட்ட இதை சொல்லணும், அல்லது வந்து நம்ம அதை வந்து ஆசிரியர்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட வரமாட்டேங்குது. அதற்காக அதை வந்து எப்படி நம்ம சரிப்படுத்தணும், அதுக்கான ஒரு கட்டமைப்பு அரசாங்கம் எப்படி எடுத்து செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இந்த இடத்துல நிச்சயமா நம்ம ஆசிரியர்களோட சிக்கலையும் பேச வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க தனியார் பள்ளியில போய் ஆசிரியர்களோட நிலைமையை பாருங்க. ஏன் இந்த பொண்ணு 99 மார்க் வாங்கியிருக்கா, இவளை ஏன் உங்களால 100 மார்க் வாங்கி வைக்க முடியல, இத்தனை குழந்தைங்க இவ்வளவு மார்க் வாங்க வைக்கணும் நீனு ஒரு டார்கெட்டை கொடுத்து அந்த தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஒரு பெரிய பிரஷரை அந்த கல்வி நிறுவனம் கொடுக்குது, தொடர்ச்சியா கொடுக்குது. அதன் மூலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அழுத்தம்ங்கிறது இன்னும் பெரிய அழுத்தமா இருக்கு, ஆசிரியர்களுக்கான அழுத்தம்ன்றது கூட. ஏன்னா ஒரு மிஷின் மாதிரி தான் அவங்க வேலை பார்க்கறாங்க. அவங்க வாங்கக்கூடிய 10,000-15,000 ரூபாய் சம்பளத்துக்கு சக்கையா பிழிஞ்சு எடுக்கக்கூடிய அவர்கள் ஒரு தொழிலாளர்கள் தான், ஆசிரியர்களாகவே இருந்தாலும் அந்த முதலாளி வந்து அந்த வேலையை அங்கே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதே இடத்துல அப்படியே மாணவர்களுக்கு வந்தோம்னா மாணவர்களுக்கு ஒரு பெரிய மென்டல் டார்ச்சர் இருக்கு. படி படி படி, மார்க்கெட் 500-499 எடுத்தா பத்தாதுங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த காம்படிஷன் சொல்றாங்களே, இவங்க லாப வெறிக்காக நம்ம ஸ்கூல் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், நாங்கள் இத்தனை சதவீதம் பாஸ் காட்டணும், 1% கூட ஃபெயில் இருக்கக்கூடாதுன்ற ஒரு மென்டாலிட்டிக்காக மாணவர்களை போட்டு டார்ச்சர் பண்ணி ப்ரெஷர் கொடுத்து அவர்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு பவுல்ட்ரி ஃபார்ம்னு சொல்லுவாங்க இல்லையா, கோழிகளை வந்து வளர்த்துவாங்க, அடைச்சு வச்சு இவளை ஹீட்டு கொடு, இவளை சாப்பாடு கொடு, இத்தனை ஊசியை போடு, அப்போதான் அது புசு புசுன்னு வளரும்னு. அந்த மாதிரி மாணவர்களை ஒரு இயந்திரங்களாக வளர்த்தக்கூடிய ஒரு கல்வி முறையும் ஒரு கல்வி நிறுவனங்களும் தான் இங்க முழுக்க இருக்கு. இல்ல இப்ப நீங்க டீச்சர்களுடைய அவங்களுடைய கஷ்டங்கள் குறித்து சொல்லிட்டு நான் என்ன கேட்டேன்னா, அதாவது மாணவர்கள் வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னா யார்ட்டையார் போய் சொல்லணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லணும், அல்லது வந்து பெற்றோர்கள்ட்ட வந்து சொல்லணும், அல்லது ஆசிரியர்கிட்ட போய் சொல்லணும், அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க ஒரு மாணவர் சங்கம் சார்ந்து ஒரு தொடர்ந்து மாணவர்களோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறனால நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இல்ல நிச்சயமா இங்க வந்து மாணவர்களால ஃப்ரீயா பேசக்கூடிய இடம்ன்றது நிச்சயமா டீச்சர்களுக்கோ இல்ல பேரண்ட்ஸ்க்கோ இல்ல, இங்க வந்து அதாவது மக்களை குறை சொல்ற இடத்துக்கு நான் போல. ஆனா இங்க வந்து பல இடங்கள்ல வந்து நம்மளும் கூட அதை நோக்கி ஓடுறோம்ல, இவ்வளவு மார்க் வாங்கு, இவ்வளவு மார்க் வாங்கு, ஃபெயில் ஆயிராத, இதுல பாஸ் பண்ணு, நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும்னு ஒரு பெரிய திணிப்பு இங்க மாணவர்கள் மேல இருக்கு. அப்ப அவங்களால இங்க எளிமையா பேச முடியல. ரெண்டாவது ஆசிரியர்கள்லாம் வந்து நான் சொன்ன மாதிரிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இடத்துலதான் இருக்காங்களே தவிர, இயல்பா மாணவர்களோட ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய இடங்கள்ல பெரும்பான்மை ஆசிரியர்கள் இல்ல, ஏதோ சொற்பமா அத்தி புத்தா மாதிரி 1-2 ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க மிக முக்கியமான பிரச்சனை என்னவா இருக்குன்னா, மாணவர்கள்லாம் வெறும் படிப்பு மார்க் வாங்குறதுன்னு போட்டு திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நிறைய இருக்கு, விளையாட்டு இருக்கு, கலைகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, அவங்கள ஃப்ரீயா விளையாட விடலாம். நீங்க போய் பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் பிடி பீரியட்னு ஒண்ணு கிடையாது, கவர்மெண்ட் ஸ்கூலையாவது ஒன்று வச்சிருப்பாங்க, ரோட்ல போய் விளையாடு, கிரவுண்டுக்கு போ, அப்படிலாம் இங்கே கிடையாது. 24 மணி நேரமும் படி, சண்டே கூட லீவு கிடையாது, வாரத்துல ஒரு நாள் கூட லீவு கிடையாது, படி படி படின்னு அப்படி அவங்க திணிச்சு இவங்க என்னத்தை உருவாக்க போறாங்க அப்படின்னா, மாணவர்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை தான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு நீட்ல ஃபெயில் ஆனா இங்க தற்கொலை பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் பாக்குறோம். ஆனா இந்த வருஷம் 10th ரிசல்ட் வந்தப்போ 12th ரிசல்ட் வந்தப்போ 10க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இங்க தற்கொலை முயற்சி இதே தமிழகத்துல. அப்ப ஒரு சின்ன தோல்வி, ஃபெயில் ஆனா ஆயிட்டு போறீங்க, அட்டெம்ட் எழுதி பாஸ் பண்ணிக்க போறீங்க, அவ்வளவுதான். ஒரு ஒரு வெள்ளை பேப்பர் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்காது. ஒரு வாழ்க்கைங்கிறது வெறும் எக்ஸாம் கிடையாது, அதை தாண்டி இந்த உலகம் வேற. இன்னைக்கு டாப் மார்க் வாங்கினவங்களாம் வாழ்க்கையில ஜெயிச்சு முடிச்சுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, உலகத்துல மிக அதிகமா படிச்ச அம்பேத்கரே பார்டர்ல பாஸ் பண்ணவர் தான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணவர் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இங்க யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மார்க் வாங்கலன்னா வாழ்க்கையே போச்சு. ஒரு இங்க இந்த ரொமான்டிசைஸ் பண்றதுன்னு சொல்லுவாங்க,
பெத்த அப்பா செத்து போயிட்டாரு, அந்த உடம்ப விட்டுட்டு அந்த பொண்ணு வந்து அப்படியே வந்து எக்ஸாமுக்கு போயிருக்கா, இதை பண்ணிருக்கான், அப்படியே பெருசு அந்த எக்ஸாம் என்ன போயிட்டு போகுது. அடுத்த ஒரு அட்டெம்ப்ட்ல நீங்க எழுதிக்கலாம், எழுதுறது மூலமா இங்க எதுவுமே மாற போறது இல்ல. ஒரு சின்ன தோல்வியை தாங்கிக்க கூடிய ஒரு பக்குவத்தை இந்த கல்வி முறை கொடுக்கல, இந்த சமூகம் கொடுக்கல. இந்த கல்வி முறைன்றது மாணவர்களை மெச்சூர்டா வளர்த்துறதுக்கானதான் இல்லவே இல்லை. ஒரு சின்ன ஃபெயிலு தான், பத்தாவதுல ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில், அது சின்ன விஷயம், விடு எழுதிக்கலாம். அப்படி இந்த கல்வி முறை ஒரு பக்குவத்தை கொடுக்காததோட விளைவு மாணவர்களால இதை ஃபேஸ் பண்ண முடியல, ஒரு தோல்வியை தாங்கிக்க முடியல. அந்த மன இறுக்கத்தோட விளைவு வெளியே கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீங்க ஷேர் பண்ற இடத்துக்கு கூட நகர மாட்டேங்கிறாங்க. இது எல்லாமே இந்த கல்வி முறையும் இந்த கட்டமைப்பும் தானே காரணமா இருக்கு. கண்டிப்பா நீங்க சமூக சூழல் ஒரு காரணமா சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இறுதியா சொல்ல விரும்பப்படுறது மாணவர்களா இருக்கட்டும், அல்லது பெற்றோர்களா இருக்கட்டும், அல்லது யாருக்கு அரசாங்கத்துக்கு என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? இது மாதிரி தற்கொலையோ அல்லது கொலையோ வந்து நடக்காமல் இருக்க, அல்லது அரசாங்கம் என்ன பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள் குறித்து நீங்க இறுதியா? நிச்சயமா எல்லா இடத்துலயுமே இங்க ஒரு முக்கிய பொறுப்பு வகிக்கிறது வந்து அரசுதான். இந்த அரசுதான் இவங்க அத்தனை பேருக்குமான பாதுகாப்பை கொடுக்கக்கூடியது. நீங்க என்ன கேட்டா இந்த அரசால இங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உண்மையாவே இந்த அரசு எதிர்த்துதான் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கு. ஏன்னா புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வந்தா முழுக்க முழுக்க இங்க தனியார் பள்ளிகள் ஆக்கப்படும். அப்ப இந்த மாதிரியான கொள்கைகளை எதிர்த்து மக்களான நம்ம வந்து குரல் கொடுக்கும் பொழுது, இன்னொன்னு நம்ம குழந்தைகள் ஏதோ போண்டா கோழி மாதிரி வளர்த்தாம குறைஞ்சபட்சம் தமிழ் மீடியத்துல படிக்க வைக்கிறது, இன்னைக்கு தமிழே தெரியாம போச்சு பல பேருக்கு, தாய்மொழி தெரியல, தாய்மொழியில ஃபெயில் ஆகுறவங்க இருக்காங்க, இன்னைக்கு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கில் ஃபெயில் ஆகுறாங்க. தாய்மொழி வழி கல்வின்றதும் அரசுடைமையாக்கப்பட்ட கல்விங்கிறதும் அறிவை வளர்த்துக்கிட்டா போதுங்கிற ஒரு அடிப்படை புரிதல்ன்றது எல்லாருக்கும் வேணும். இன்னொன்று, மாணவர்களை போட்டு வதைக்கிறதையும் ஆசிரியர்களை போட்டு வதைக்கிறதையும் நிறுத்திட்டு கல்விங்கிறது அறிவை வளர்த்தக்கூடிய ஒரு விஷயம் மட்டும்தான் அப்படிங்கிற இடத்த நோக்கி நகரும் பொழுது மட்டும்தான் இது எல்லாமே குறைஞ்சபட்ச ஒரு மாறுதலுக்கு ஆகும். இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது அரசு தான். கண்டிப்பாக பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கோம். ரொம்ப நன்றி. நன்றி.